நானும் போட்டுரும் ப்ரோ, கண்டிப்பா போட்டுரும் ப்ரோ. இந்த ப்ரோ உங்க கையில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. இப்போ எங்க போறோம்னு மெமரி கார்டு தாங்க. அன்னைக்கே வாங்கணும் சொன்னால டெகத்ரான் போயிருந்தால அன்னைக்கே வரப்ப வாங்கணும் வாங்கணும்னு நினைச்சோம், அப்படியே மறந்து வந்துட்டாங்க. அதனாலதான் திரும்ப சரி ரெண்டு நாள் கழிச்சு போறோம். இப்ப தருண்குமார் இப்பதான் வேலை இருந்து வந்தாரு, அதனாலதான் அப்படியே அவனை கூட்டும் போறேன். இல்லைன்னா கொஞ்சம் ஈவினிங் போல கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே மெமரி கார்டு ஒன்று வாங்கிக்கினு, அதுக்கப்புறம் வந்து பிளாக் செட்டு ஒன்று வாங்கணும், பிளாகிங் செட்டு. எப்படின்னா மைக் அட்டாச்சிட்டு வர மாதிரி, மொபைல் வச்சு இது பண்ணுற மாதிரியும், கேமரா வச்சு பிளாக் பண்ணுற மாதிரியும். அதில் வந்து மைக் செட்டு ஒன்று இருக்கும். மைக் செட்னால் மைக் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் வைக்கிற மாதிரியும் செட்டப் இருக்கும். நைட் டைமில் பிளாக் எடுத்துக்கலாம். அதான் பிளாகிங் செட்டப். இதெல்லாம் வேண்டாமாடா, இதெல்லாம் வேண்டாம். எதுக்கு ட்ரிபிள்ஸ் வித்தவுட் ஹெல்மெட்? எதுக்கு? வண்டி ஓட்டுற மட்டும்தான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன். இதோ பாருங்க, வேறு வேறு பின்னாடி உட்காந்து ஒருத்தவங்க ஃபோன் யூஸ் பண்ணி போயினுக்கிறாங்க. குட் ஃபேமிலி பில்லியான ஹெல்மெட் போட்டுருக்காங்க. ஆமாம், இந்த பொண்ணுங்களால இவ்வளோ முடிய கலையக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட மாட்டாளுங்க. அழகு போயிருமா கேட்டா ஹெல்மெட் போட்டா போடு, முடி கலந்து அழகாக போயிடுமா, அழகு போயிடுமா? அதான் ஸ்காஃப் ஒன்று கட்டுவாங்களே, அதில் கலையாதா? ஸ்காஃப் கட்டினு ஹெல்மெட் போட்டால் அது கலையாமல் தானே இருக்கும். நான் யார்கிட்ட அதை கேட்க, நான் யார்கிட்ட கேட்க, கேட்கறதுக்கு ஆள் கூட முடியாது. இப்போ நீ சொன்னே அடுத்த செகண்ட் வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க போகிறான். இப்போ இந்த டைமிங்கில் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்களா, டைப் பண்ணுறீங்களா? அடுத்து ஒரு நிமிஷத்தில் இப்போ கமெண்ட் வந்துடும் போது நான் படித்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அவங்க என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னுண்ணா. அலே அலே, அப்படியே கோபுரம் ரேட்டுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வந்துடுவோம்ண்ணா. அங்கே கடையிலே தான். இப்போ எங்கே போவோம், மவுண்ட் ரோடு போகலாமா இல்லை அது என்ன ரோடு? எல்லா ரூல்ஸ் மீறி போயின்னுக்கிறாங்க. ஆ, எலிஸ் ரோடு. எல்லா ரூல்ஸ் மீறி போயின்னுக்கிறாங்க. பாரு, நம்ம கரெக்டாக நிற்கணும், ரெட் சிக்னல். ஒரு அந்த காரணம் நிற்கிறவரே நிற்கிறாரு. எல்லா வீடியோவிலும் இந்த ரூல்ஸ் ரூல்ஸ்னு ஒன்று பேசிடுவோம், ஆனால் நம்ம ரூல்ஸாக இருக்க மட்டும் சொல்லிட்டு கேட்பானுங்க கமெண்ட் பாக்ஸில். அதுக்கான ரீசன்லாம் நிறையா நான் சொல்லிட்டேன், அவங்க திரும்ப போய் பார்க்க மாட்டாங்க. இந்த பேர் பரவ தோசில் வந்து நியூட்ரலில் விட்டுருவேன். அதை நான் சொல்கிறேனே, நியூட்ரலில் விட்டுருவேன். நைட் நேரம் வந்து எல்லாமே டிடிக்கு தான் பிடிக்கிறாங்க, ஹெல்மெட்டுக்கு யாரும் பிடிக்கிறமே தெரியல. அதனால் வந்து தைரியமாக போட்டு சுற்றுறாங்க ட்ரிபிள்ஸ். பின்னாடி ஆளுங்களை போட்டு சுற்றுறாங்க. பின்னாடி ஆளுங்களை போட்டு சுற்றுறாங்களா? ஆமாம், அது ஒரு ஸ்லாங் தானே, அது சென்னை ஸ்லாங்காலே. உங்கூர் பாஷை, உங்கூர் பாஷை. ஆளு இப்போ எங்கே, மவுண்ட் ரோடு போவா இல்லை எலிஸ் ரோடு போவாள்? அது ஓட்டுற உனக்கு தான் தெரியும். சொல்லலாம், மெமரி கார்டு வாங்கினா இங்கே வாங்கிக்கலாம். இங்கேயும் விசாரி, அங்கேயும் விசாரி. அப்போ அங்கே விசாரிச்சுட்டு இப்படி வந்துடலாமா? அங்கே விசாரிச்சுட்டு இப்படி வந்துடலாமா? ஹீரோ லெவலா? ஹீரோ லெவல் ₹500 வாங்கிடலாம். அதுல என்ன பிரைசிங் இருக்கு? அது எம்ஆர்பி எவ்வளவு வருது? 11.54. எவ்வளவு பண்ணலாம் நீ? 38. அதோட அசல் ரேட் எவ்வளவு? எல்லாமே சேர்த்து நீங்க எடுக்கிறது பொறுத்து. சோ சும்மா அப்ராக்ஸிமேட்டா எஸ்டிமேஷன் மட்டும் சொல்லுங்களா, என்னடா? அதான் பேட்டரி, ரெண்டு பேட்டரி. ஆமா, ஒன்னா இருந்தா ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மெமரி கார்டு 128. அப்புறம் அந்த பேட்டரி சார்ஜ் போடுறது இருக்குல்ல. அப்புறம் ரெண்டு பேட்டரி 5000. அதுக்கப்புறம் வந்து மீடியா மோடு, மீடியா மோடு. வேற ஆமாம், ஒரிஜினல் ஒரிஜினல் தான். அது எவ்வளோ வரும் ஒரிஜினல்? 56. அதே ரேட்டுக்கு தான் வந்தது. அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதானா?
நந்தர் கார்டு சொல்லிட்டேன், மீடியா மோடு சொல்லிட்டேன். வேணும் அது தனியா, ஆல்ரெடி ரெண்டு இருக்குல்ல. இது இதுக்குடா, அதான் இது முன்னாடி கேமரா வச்சுக்கோ, ஹெல்மெட்ல மாட்டிக்கோண்டா. இந்த பிளாகிங் கிட் இருக்கும்ல ப்ரோ, அந்த கேமரா வச்சு ஃப்ளாஷ்லாம் வச்சு மைக்லாம் வச்சுருக்கோம்ல, பிளாகிங் கிட்டு கையில் பிடிக்கிற மாதிரி. ஆஹா, உலாஞ்சி கேஸ் இல்லை, உலாஞ்சி கேஸ் போட்டு மேலே வந்து லைட் வச்சுருவாங்க. இந்த இதில் தான் மேலே வந்து மைக் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளாஷ் லைட் போட்டு. இது கீழே ட்ரைபாட் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வருமா? ஏன்னா ஆல்ரெடி ஸ்டிக்கு வாங்கினேன், அதில் வந்து கீழே வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு மாதிரி இல்லை. அது தனியாக வாங்கணுமா இல்லை அது கூட அட்டாச்சாக வருமானு? அதோ இப்போ அதோ இதில் வருதுல்ல, அந்த மாதிரி தனியாக வாங்கணுமான்னு கேட்குறாங்க. வாங்கிட்டு தனியாக ஸ்க்ரூ பண்ணிக்கணுமா? இதெல்லாம் போட்டு எவ்வளோ வருது? 57600. 57600 போடு. கோப்ரோ மட்டும் லாஸ்ட்டாக ஃபைனலாக 38 வித்து பில்லா ஒரு வாரண்டி. நீ என்ன ப்ரோ ஆளே மாட்டுக்கிறேன், நானும் போட்டுருவோம் ப்ரோ, கண்டிப்பாக போட்டுருவோம் ப்ரோ, டெஃபினட்டாக போட்டுருவேன். ரேட்டு கேட்குறப்ப தெரியும், எவ்வளோ தெரியாது, தற்கொலையாக வருப்பேன் கேட்குறப்ப. எத்தனை தான் சோணுது, என்ன பண்ணுது? முடிஞ்சிச்சு கேமரா, அடுத்து ஒரு ரெஃபர் போட அசசரி செத்துலாம். மூணு ரெஃபர், மூணு ரெஃபர் போட்டால் தாராளமாக எடுக்கலாம்ல. அடுத்து ஒரு மூணு ரெஃபர் போட்டால் லடாக் போயிடலாம். ஆ, கிளம்பிடலாம் வந்துட்டான். 4-5 கடை ஏறணும், விசாரிக்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு கடையில் எந்த கடையில் லோ ப்ரைஸாக இருக்குதோ அங்கே வாங்குகிறோம், இங்கே வண்டியை விடுறோம். இவருக்கு அதுக்குள்ளே முடிச்சு சேர்த்துரும், முடிச்சு சேதம். இது 60,000, 60,000, 200,000. நம்ம ஃபுல் ஆக்சரைஸ்லாம் சேர்த்து வாங்கணும்ல, மெமரி கார்டு நிறைய கேஜெட்லாம் வாங்கணும். புரியல ஏன் ப்ரோ இது மோட்டோ வளைங்க, இதில் என்ன ப்ரோ இன்ட்ரி எடுக்குது? அதான் போடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு எடுக்க சொல்றீங்க? ஓ, இப்போ போடலாமா வேணாமா? போட்டுருவா? ஓகே. நேத்தல சிவா 235 முன்னாடி நாளைக்கு நாளைக்கு இல்லை, நாளைக்கு கம்பல்சரி வந்துடும், ரெண்டு நாள் என்ன வந்துடும். சரி ஓகே ப்ரோ, பை ப்ரோ, பை ப்ரோ. அண்ணா ஃபோன் மெமரி கார்டு இருக்குதான், 256 இல்லாமல் 512. ஆ, 128 தான் இருக்கா? 128 பிராண்டட் கொடுங்க. சரி ஓகே பாய். ஆலே இரு ஆளு ஜி, மெமரி கார்டு இருக்குதா ஃபோனுக்கு? மெமரி கார்டு 256 ஸ்கேன் டிஸ்க், ஸ்கேன் டிஸ்க், ஸ்கேன் டிஸ்க் இருக்கா? வேற என்ன இருக்கு? 256ஆ? 256ஆ? 256 வராதா? 120 எவ்வளவு வருது? 800 வருது. மெமரி கார்டு, மெமரி கார்டு 256 ஸ்கேன் டிஸ்க். ஆ, ஃபோனுக்கு டைம் ஆகுமா? நீ வேறு எங்கே கிடைக்குமா? ஓகே, ஃபர்ஸ்ட் லுக். ஏழு கடையை கண்டுபிடிச்சிடேன்டி, ஏர்போர்ட் வாங்காமல் போக மாட்டேன் உங்களுக்கு தெரியும். ஓய் அல்ல, இதுதான் இன்ஸ்டாவோட பவர் உங்களுக்கு, சோசியல் மீடியாவோட பவரை பார்த்துக்கோண்ணா. இதானா அல்ல,
கடை எதனா ஒரு மூலையில் இருந்தாலும் சோசியல் மீடியாவோட பவர் இதுதான் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மவுண்ட் ரோட்லேருந்து கிளம்பிட்டோம். நான் எதை வாங்க நினச்சி போனோமோ அதை வாங்கலை, எது வாங்கக்கூடாது நினச்சோமோ அதையும் வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு மட்டும் விசாரிச்சின்னு இருக்கா இல்லையா. நிறைய இடத்துல வந்து மெமரி கார்டே கிடையாதுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் வந்து மவுண்ட் ரோடு போகல, எலிஸ் ரோடு போனோம். பிரதீஷா கேமரா ஷாப்பில் போய்ட்டு கோப்ரோ லெவல் ப்ரோ என்ன லெவல் வந்து எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி ப்ரைஸ் விசாரித்தோம். 38,000 சொன்னாங்க. சொன்ன உடனே கேமரா வாங்கணும்னு தோணுச்சு. சரி, ஆக்சரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 57,000 வந்துருச்சு. ரவுண்டாக 60,000 வந்துருச்சு. சரி, இது இப்போதைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எதை வாங்க வந்தோமோ அதை வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய்ட்டு மெமரி கார்டு கேட்டால் எல்லாத்துலேயும் 128 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 256 இல்லை, என்கிட்ட ஆல்ரெடி 128 ஃபோனில் அட்டாச்சாக இருக்குது. எதுக்கு அதுவே திரும்ப வாங்கணும், 256 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஃபோனில் வந்து 512 வரைக்கும் சப்போர்ட் ஆகும், அதனால தான் 256 வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு ஒரு கடையில் மட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் 1,650 ஸ்கேண்டிஸ்க்கு 1,650 சொன்னாங்க ரேட்டு, 1 இயர் வாரண்டி. சரி, நம்ம போய்ட்டு தெளிவாக விசாரிச்சுக்கின்னு வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா பவர் ஏற்ற மாதிரி இருக்குது, ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, பவர் ஏற்ற மாதிரி இருக்குது. அது மெமரி கார்டில் நிறைய கதைகள் இருக்குது, அது எனக்கு தெரியாது, அரைக்குறையாக தெரியும். முழுசாக தெரிஞ்சுக்கணும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் பார்த்தா ஒரு ரேட்டு இருக்குது. நூறு கடையில் விசாரித்து அவன் இதோட ரேட் கம்மியாக சொன்னான், 1,350 சொன்னான். அதான் டபுள் மைண்டாகவே இருந்து, சரி பொறுமையாக கூட வந்து வாங்கிக்கலாம், ரைடிங் எஸ் எப்படி புக் பண்ணிட்டு வந்துக்கிறோம் அதை வாங்க போகல, அன்றைக்கி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இடையில தன்குமார் கூட அவர் ஆட் பார்ட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு போனார். 256 என்ன எவ்வளோ ஆளு, சரி 256 வருது பேர், 250 ஒரு ஏர் பார்ட் உண்டு. அதுவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்தாங்க. அந்த ரீல்ஸ் பார்த்து தான் சரி போய் கேட்டு விசாரித்து பார்ப்போம், அது வாங்கலாம்னு சொல்லிட்டுலாம் ஒரு முடிவோட போல போனால் போய் பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடைக்கும்ல அப்படின்னு கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். பார்த்தது ஐடியா கிடச்சிது, அப்படியே வந்துட்டோம். சும்மா சீனுக்கு வாங்கினு காதில் மாட்டினு சுற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இல்லையோ கேட்குதோ இல்லையோ, சார்ஜ் ஏதோ இல்லையோ, சீனுக்கு மாட்டின்னு சுற்றலாம். ஆனால் அங்கே போன போய் தெரிஞ்சுது சோசியல் மீடியாவோட பவரை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபுல்லாக கூட்டம் தான், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, மூலையில் கடை இருக்குது, மேலே மூணாவது மாடியில் கடை கண்டுபிடிச்சின்னு எனக்குன்னு அதுக்காக வரானுங்க. நிறையா பேர் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறானுங்க, ஒர்க்கால்னு அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு செட் ஆகுதுப்பா. எதுவுமே வாங்கணும் முடிவு பண்ணிட்டா உடனே அவசர அவசரமாக அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வாங்கிடாதீங்க. அது போய் பார்த்து விசாரித்து நானும் ஒரு பொருள் வாங்கினோமே அப்படி தாங்க. இப்போ இன்றைக்கி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு போவேன், ஆனால் இன்றைக்கி வாங்க மாட்டேன். போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போய் வாங்குவேன். நமக்கு அது யூஸ் ஆகுமா, நமக்கு கரெக்டாக இருக்குமா, எவ்வளோ தானோ வாங்கி போட்டு நான் வந்து ஸ்டோரேஜ் இப்போ அந்த மெமரி கார்டு வாங்குறேன்னா அதில் ஃபுல்லாக வந்து நான் ஃபுட்டேஜ் தான் ஏற்றி வைக்க போகிறேன். டக்குன்னு கரெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, ரெக்கவரி பண்ணுறது கூட வழி இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் அதெல்லாம் பார்த்து தெளிவாக வாங்கணும் வாங்குறேங்க. ஏன்னா ஒரு மெமரி கார்டுக்கோசரம் இவ்வளோ தூரம் அலையணுமா அப்படின்னு மாதிரிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு பொருள் தேவைன்னா அது எந்த அளவுக்குனா நீங்கள் அலையலாம், மெனக்கடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ வென் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் நினைத்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஆள் இது லாஸ்ட்டில் வந்து லேக்காக வரம்போது.